தமிழ்நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் புத்தாண்டு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே 12 ராசிக்காரர்களுக்கும் அப்பாடா விடிவு காலம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபட்டா என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் நமக்கான நல்ல பலன்கள் நம்மளை வந்து சேரும்னு சொல்கிறதுக்காகவே நம்மளுடைய ஜோதிடர் அகத்தியர் ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காரு. ஸோ சரியான எக்ஸ்பர்ட் கிடைக்கிறதான கரெக்டாக இருக்கும். ஸோ சார் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஆஸ்ட்ரோவெட் தமிழ் நேயர்களும் கோடானுக்கோடி ரசிகளுக்கும் இன்னைக்கு அதாவது இந்த குரோதி ஆண்டு, அதாவது சோபக்கிறது போய் நமக்கு குரோதி ஆண்டு பிறக்க போது இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும், இந்த உலகத்துக்கே நல்லதாக இருக்கணும், நல்ல வாழ்க்கை நல்ல வழிகள் எல்லாருக்கும் ஒரு செழிப்பாக வாழணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அது இல்லாமல் மிதுன ராசி சஷ்டி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு வந்து இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. ஓகே சார். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? அதாவது கன்னியாராசி ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த குரோத ஆண்டில். ரெண்டாவது எதிர்பார்த்து நடக்காது, வேலையில் டிகிரேட் ஆகிடுவீங்க. வேலை நல்லதாக இருக்கும், நல்லா செஞ்சுருப்பாங்க, ஏன் செஞ்சேன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு பழைய போட்டு வழி பண்ணுவாங்க. அது இல்லாமல் வர்த்தக தொழில் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவருக்கும் ரொம்ப பொசிஷனில் இருக்கவங்க இந்த ராசி கண்டவங்க டக்குன்னு கீழே இறங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். மனசு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அது இல்லாமல் வேலை எது பண்ணாலும் வழக்குகள் தேடி வரும், வழக்குகள் பிரச்சனை வரும், பிரச்சனைகள் அவங்கள தேடி வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீரும். பழைய வழக்குகள் புதுசாக கிளம்பி அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அது வழியாக மாறும். அது இல்லாமல் வீட்டில் பணங்கள் இருக்காது, வரவு வரும் செலவு ஆகிடும். எந்த செலவு பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது, அந்த நிலைமை ஏற்பட்டோம். வீட்டில் இருக்க பெண்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கையுமே ஆஞ்சநேயர் வணங்குறது நல்லது. ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பலத்தை கொடுக்கலாம். ஏழில் வந்து ராகு இருக்கார், பாக்கியாதிபதியாக இப்போ குரு அங்கே ரிஷபத்துக்கு போகிறார். ரிஷபத்தில் குரு மறைகிறதுனால பெரிய பலன் அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்காது. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய வரும் நிறைய விட, ஆனால் கஷ்டம்தான். ரொம்ப எதிர்பார்த்து ஒரு வேலையில் செய்யாதீங்க. பெரிய வேலைகள் வந்து கிடைச்சாலும் அதை நிதானமாக நிறுத்தி எப்படி பண்ணணுமோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் இருக்கவங்க அதுக்கான வழிமுறைகள், ஒவ்வொருத்துக்கும் தெய்வ வழிபாடுகள், தெய்வ நிலையில் நல்ல இதுவாகிக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிடும். அது இல்லாமல் ஜென்மத்தில் வந்து கேது இருக்கான், வயிறு சம்மந்தப்பட்டது, ப்ரீத்திங் சம்மந்தப்பட்டது, தலைபாரங்கள், தூக்கம் இருக்காது, தலைபாரம், இந்த மாதிரி ஒரு நோயின்மைகள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கான வழிபாடுகள் நம்ம செய்கிறது நல்லது. மெயினாக நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன மாதிரி பண்ணாவே போதும். ரெண்டாவது பரிகாரம் பண்ணிடும், குருக்கு ஒரு பரிகாரமும் சனிக்கு ஒரு பரிகாரம் பண்ணான்னா ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. குழந்தைகள் படிப்பை பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா குழந்தைகள் படிப்பு ஆறாம் இடத்துல சனி அவங்கள வலு பண்ணி விட்டுருவான், நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துருவான். புது வேலைகள் புது வழிகள் திருப்பங்கள் ஏற்பட்டாலும் கன்னி இந்த ஏழாம் மாதம் வரைக்கும் எதிர்பார்த்தது இருக்காது. ஏழாம் மாதம்னா யோகம், 12 மாதத்துக்கு அப்புறமா பெரிய யோகங்கள் காத்திருக்கு. ஓகே சார். ஸோ கன்னி ராசி நீங்கள் எடுத்தோடனே சொன்ன விஷயம் வரவு இருக்கும் அதோட செலவு இருக்கும் அப்படின்ட்டிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண வரவு தொடர்ந்து வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? வெள்ளிக்கிழமைனா சுக்கரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் வந்து காலையில் கஜபூஜைன்னு சொல்லுவாங்க ஒரு பூஜை, அந்த பூஜையை அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா செலவுக்கு வரதெல்லாம் தடுத்து நிறுத்திடும், அந்த ஒரு நிலைமை ஏற்படும்ன்றதை சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ 12 ராசிக்கான வருட பலன் இந்த புத்தாண்டுலேருந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 2024 தமிழ் புத்தாண்டு வருட பலனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் நேயர்கள் எல்லாருமே வந்து பலன்களுக்கு எவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி உங்களோட வாழ்த்துக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் உங்களோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நல்ல இன்புற்று வாழ வேண்டியதுதான் நம்மளோட இது. சில குழப்பங்கள் சில ராசிகள் பிரச்சனைகள் வரதா செய்யும், நல்லதாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த குரோதி ஆண்டு சரி இருக்காது. குரோதம்ன்றது மற்றவங்களோட கண் பார்வை, இதுக்குள்ள உலக நாடுகளுக்குமே குரோதமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும், இன்னொரு நாடுகள் அடிச்சிக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால மக்கள் மக்களே அடிச்சிக்கூடிய நிலைமையில் வரக்கூடாது, மக்கள் மக்களாகவே நாம் நாமே வாழக்கூடிய நிலைமையை எடுத்துணும். இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே நல்ல வழியை வரன்றது தான் என்னோடய ஆசை. நல்லா இருக்கணும், நல்ல வாழ்த்துக்களோடு வாழணுன்றது தான் என்னோடய ஆசை.